எப்போதும் உன்னுடன் நான் இருக்க பயம் வேண்டாம். உன்னை காத்து வரும் காலத்தில் வளமோடு வாழ வைப்பேன், இது உறுதி. இடையில் வரும் துன்பமெல்லாம் இடையிலேயே மறைந்து போய்விடும். நம் சாயப்பா ஒருவர் மட்டுமே நம்முடன் எப்போதும் நிரந்தரமாக துணையிருப்பார். யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ பயப்படாதே, துணிவோடு எதையும் எதிர்கொள். சிறுடி சாயி பாபாவின் கதைகளை படிப்பதும் அவர் செய்யும் அற்புதங்களை கேட்டறிவதும் சுலபமான காரியமாக தோன்றினாலும் அது அவ்வளவு எளிதான காரியம் அன்று. சாயி பாபாவின் அருள் இருந்தால்தான் இவைகள் சாத்தியமாகும். ஆனால் நாம் பாபாவின் கதைகளை மனதாரக் கேட்டு அவருடைய லீலைகளையும் அற்புதங்களையும் கேட்டு அறிந்து மகிழ்ச்சியடைகிறோம். இது நம்மால் முடிகிறது என்றால் நாம் சாயிபாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாகிறோம். இப்பிறவி பலனை அடைய இப்புவியில் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே சாயிபாபா உன்னை எல்லா வளமும் நலமும் பெற்று பேரும் புகழோடு வாழ வைப்பார் என்று உறுதியாக நம்புங்கள். அப்போது நீ எல்லா விதமான சுகமான வாழ்க்கையை வாழ வைத்து ஆசீர்வதித்து உன்னை காத்தருள்வார். நம் பூர்வ புண்ணிய பலன்களால்தான் நாம் நம் சாயப்பாவால் கண்டறியப்பட்டுள்ளோம், அவரோடு வாழ்ந்தும் வருகிறோம். ஆகவே இனி நாம் நலமோடு வாழ்வோம். எனவேதான் சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு. பாபா சரணம். ஓம் சாய்ராம்.